நம்ம தலையோட படம் தான் சிட்டிசன். இந்த சிட்டிசன் படத்துல அத்திப்பட்டி காணாம போன வரலாறு தான் இந்த படத்தோட கதையே சொல்லலாம். அந்த மாதிரி அமெரிக்காவில் ஒரு அத்திப்பட்டி மாதிரியான கிராமம் காணாம போயிருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆமாங்க, உண்மையாலுமே அமெரிக்காவில் ஒரு கிராமமே காணாம போயிருக்கு. அதை பற்றின வீடியோ தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிற மாதிரி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பெல் ஐக்கான் கிளிக்குங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். வீடியோ நல்லாயிருக்கும், கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்ன நடந்துச்சுன்னு புரியும். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அமெரிக்காவின் அயோவா அப்படின்ற மாகாணத்தில் உள்ள ஒரு சிறிய வில்லேஜ் தான் இந்த அர்க் மெமமர். 1928 ஒருத்தர் அந்த வழியாக வேற ஒரு ஊருக்கு போகிறதுக்காக கையில் மேப்போட போயிட்டு இருந்திருக்காரு. அந்த மேப்பில் பக்கத்தில் ஒரு பெட்ரோல் பல்க் இருக்கதா போட்டிருந்துச்சு. சரி, அங்கே போய் பெட்ரோல் போட்டுட்டு அந்த அர்க்மெமரில் ஏதாவது சாப்பிட்டுருக்கான்னு சொல்லி பார்க்க போயிருக்காரு. சரி, அந்த பெட்ரோல் ஸ்டேஷனும் வந்துருச்சு. அந்த பெட்ரோல் ஸ்டேஷனில் உள்ளே போய் பார்த்துருக்காரு. பெட்ரோல் ஸ்டேஷனில் பெட்ரோல் இல்லை, பெட்ரோல் போட யாருமே கிடையாது. அந்த ஆஃபீஸ்க்குள்ளேயும் யாருமே இல்லை. யாருமே இல்லாத ஒரு மர்மமான இடமா இருந்திருக்கு அந்த பெட்ரோல் பல்கு. என்னடா யாருமே இல்லை, இப்படி இருக்க இந்த பெட்ரோல் பல்க்னு சொல்லிட்டு ஏதாவது நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி அந்த ஊருக்குள்ள போய் பார்க்கலாம்னு சொல்லி அந்த ஊருக்குள்ள போயிருக்காரு. அந்த பெட்ரோல் பல்க் வந்து 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் அந்த அர்க்மெமர் இருந்திருக்கு. இவரும் சரி அங்க போயிட்டு பார்க்கலாம்னு சொல்லி போயிருந்திருக்காரு. 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு, அந்த ஊர் வரவே கிடையாது. மறுபடியும் போயிட்டே இருந்திருக்காரு, 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிருந்திருக்காரு. ஆனாலும் அந்த வில்லேஜ் வரவே இல்லை. அந்த வில்லேஜை இவரால் பார்க்கவே முடியல. பெட்ரோல் அவர் காரில் இருக்க பெட்ரோல்லாம் கம்மியாயிருச்சு. மறுபடியும் வேற ஒரு ஸ்டேஷனில் போய் பெட்ரோல் போட்டுட்டு மறுபடியும் அதை தேட ஆரம்பிக்கலாம்னு சொல்லி அதே வழியில் வந்துட்டுருக்காரு. மறுபடியும் வந்து அந்த அர்க்மெமரை தேட ஆரம்பிச்சிருக்காரு. அந்த வில்லேஜ் கடைசி வரைக்கும் அவரால் பார்க்கவே முடியல. 2வது பெட்ரோல் போட போன ஸ்டேஷன்லேயும் அந்த அர்க்மெமரை பற்றி விசாரிச்சிருந்திருக்காரு. அது ரொம்ப தூரத்தில் இருந்தனால அவங்களுக்கு அதை பற்றி தெரியவே இல்லை. மேப்பில் இருந்த அர்க்மெமரை காணமேன்னு சொல்லி இவரும் பரபரப்பாக நிறையா செய்தித்தாள்லாம் விஷயம் சொல்றாரு. அன்றைய நாளில் அந்த அர்க்மெமர் காணாம போன பற்றிய செய்தி தான் பரபரப்பா பேசப்பட்டது. நிறைய பேர் அந்த அர்க்மெமர் எங்க இருக்குன்னு சொல்லி தேட ஆரம்பிச்சுட்டே இருக்காங்க. அதுல சில பேர் தான் அந்த அர்க்மெமர் காணாம போன விஷயத்தையே கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கிராமத்தை தேடி போய் பார்த்த எல்லாரும் சொன்ன ஒரே விஷயம்தான், அந்த கிராமத்தில் வீடு கடைகள்லாம் இருக்கு, ஆனால் ஒரு மனுஷன் கூட அங்கே கிடையாது. ஆனால் அவங்க இந்த கிராமத்தை விட்டு போனதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. ஏன்னா அந்த வீட்டிலையும் கடையிலையும் அவங்க யூஸ் பண்ண பொருள் அப்படியே தான் இருந்திருக்கு. ஆனால் மனிதர்கள் மட்டும் காணாமல் போயிட்டாங்க. அவங்களுக்குலாம் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னே தெரியலை. மேலும் சில பேர் அந்த கிராமத்தை கண்டுபிடிச்சி தேடிட்டு இருக்காங்க. ஆனால் யாராலையும் அந்த கிராமத்துக்கு போகவே முடியல. அந்த அளவுக்கு வழிமாறி போயிடுறாங்க. இதுக்கு முன்னாடி உள்ளே போனவங்கலாம் கரெக்டாக அவங்க போகிற வழியை மார்க் பண்ணி வச்சு தான் போயிட்டு வெளியேவும் வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி அந்த கிராமத்தை கண்டுபிடிச்சவங்க கணக்கெடுத்து பார்க்கும்போது 1920 அந்த கிராமத்தில் 300 பேர் வாழ்ந்துட்டு வந்திருந்திருக்காங்க. அந்த கிராமத்தில் இருந்த அந்த 300 பேருக்கு என்ன ஆச்சுன்னே கண்டுபிடிக்கவே முடியல. இதை பற்றின ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒக்கடாமா அப்படின்றவர் ஒரு என்கொயரியை நடத்தினாரு. ஏன்னா அவரோட ரிலேஷன் ஒரு குடும்பம் அந்த கிராமத்தில் வாழ்ந்து வந்ததாகவும் அவர் சொல்கிறாரு. அவர் அவரோட உறவினர் வீட்டிற்கு முன்னாடிலாம் போயிட்டு வந்திருந்திருக்காரு. மறுபடியும் அந்த வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அந்த வீட்டில் அவங்க யூஸ் பண்ண பொருளெல்லாம் அப்படியே தான் இருந்திருக்கு. அவரோட விசாரணையிலையும் அங்கிருந்த மனிதர்கள் என்ன ஆனாங்கன்னே கண்டுபிடிக்கவே முடியல. விசாரணை துவங்கின இடத்துலையே தான் இருக்குது. மறுபடியும் அந்த விசாரணை ஆரம்பித்து 4 வருஷம் கழித்து புழுதி புயல்லாம் வந்து அந்த வீடுகள்லாம் புழுதியில் மூழ்கி போயிடுச்சு. மறுபடியும் அந்த அர்க்மெமர் கிராமம் என்னாச்சுன்னு சொல்லி நிறைய பேர் விசாரிக்க போகும்போது இந்த மாதிரி புழுதியில் மூழ்கினதுனால அந்த கிராமமே எங்கே இருக்குன்னு தெரியல. அதனால் அந்த வழிக்கும் அவங்க போக முடியலை. அந்த கிராமத்தை சுற்றியும் நிறைய மக்கள்லாம் அதிகமாக நடமாட்டம் இல்லாமல் தான் இருந்துச்சு. அதனால் அந்த பகுதி வளர்ச்சி அடையாமல் இருந்துச்சு. மறுபடியும் 1990 ஒரு ரியல் எஸ்டேட் கும்பல் அந்த கிராமத்துக்கு போய் அங்க யாருமே இல்லாதனால அதை ஏதாவது பண்ணி விற்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணி போறாங்க. 2 நாள் அவங்க தங்கி பிளான் பண்ணிட்டே இருக்காங்க. பட் அங்க புழுதி புயல் வீசினதுனால அவங்களால ஒரு பிளான் கூட பண்ண முடியல. மறுபடியும் அந்த திட்டத்தை கைவிட்டுட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க. இன்று வரை அந்த கிராமத்தில் யாரெல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க, அங்கே உள்ள மனிதர்கள்லாம் யார், அந்த மனிதர்கள்லாம் எங்கே போனாங்க, அவங்க ஏன் வெளி உலகத்தை தொடர்பு கொள்ளலை அப்படின்ற ஒரு ஹிஸ்ட்ரி இன்று வரை புரியாத புதிராகவே இருக்குது. இந்த அர்க்மெமர் அப்படின்ற கிராமம் எப்போ உருவாச்சு, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உருவானது அப்படின்றது கூட இன்ன வரைக்கும் புரியாதவே புதிராக இருக்குது. மறுபடியும் அதை சுற்றின ஒரு 3 கிராமமும் கூட இங்கே காணாமல் போயிருக்கு. சரி, இங்கிருந்த மக்களில் எங்கே போனாங்கன்னு விசாரிக்கும்போது சரி அவங்க பிழைப்பு தேடி வேறு ஊர் கூட போயிருக்கலாம் அப்படின்னு பார்த்தாலும் அங்கே விட்டு அவங்களோட உடமைகளை எப்படி விட்டுட்டு போனாங்க அப்படின்றது ஒரு மர்மமாகவே இருக்குது. சிட்டிசன் படத்துலையாச்சும் கடைசியில் அந்த மக்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லி நம்ம 2வது வர தலை அஜித் சொல்லுவார்.
ஆனா இந்த கிராமத்துக்கு என்னாச்சு, இங்க இருந்த மக்கள் எங்க, இன்று வரை யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியல. இந்த மர்மத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான மர்மமான வீடியோல சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது செல்லாரசு. மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் இந்த மாதிரி மர்மமான வீடியோ எல்லாம் உங்க நோட்டிபிகேஷன் காமிக்கும். பை.